இன்கம் சர்டிஃபிகேட் ஆன்லைன் மூலியமாக எப்படி அப்ளை பண்ணி வாங்குறது அப்படிங்கிறத பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். கடைசி வரைக்கும் இந்த வீடியோ வாட்ச் பண்ணுங்கள், கொஞ்சம் ஸ்கிப் பண்ணாலும் உங்களுக்கு புரியாமல் போகும். இது வரைக்கும் நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா கீழே இருக்க ரெட் கலர் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நம்ம அப்லோட் பண்ணுற வீடியோ உடனுக்குடன் உங்கள் நோட்டிஃபிகேஷனில் வரணும்னா பக்கத்தில் இருக்க பெல் சிம்பிளை கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த வெப்சைட்டுக்கான லிங்க்கை நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணுங்கள். டிஎன்இ சேவை அப்படிங்கிற வெப்சைட்டில் எப்படி நம்ம இன்கம் சர்டிஃபிகேட் வாங்குறது அப்படின்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு இந்த வெப்சைட் ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் கீழே சிட்டிசன் லாகின் அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்கும், அந்த ஆப்ஷன் செலக்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் பேஜில் உங்களுக்கான யூசர் நேம் பாஸ்வேர்ட் க்ரியேட் பண்ணணும். இது வரைக்கும் நீங்கள் க்ரியேட் பண்ணலை அப்படின்னா கீழே நியூ யூசர் அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்கும், அதில் நீங்கள் க்ரியேட் பண்ணிக்கலாம். எப்படி க்ரியேட் பண்ணுறதுன்னு தெரில அப்படின்னா ஆல்ரெடி நான் இதுக்கான வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கேன், அந்த வீடியோக்கான லிங்க்கை நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், கிளிக் பண்ணி வாட்ச் பண்ணிக்கோங்க. உங்களோட யூசர் நேம் பாஸ்வேர்ட் நீங்கள் க்ரியேட் பண்ணிட்டு மேலே டைப் பண்ணுங்கள். கீழே உங்களுக்கான கேப்சா கோடு கொடுத்துருப்பாங்க, அந்த கேப்சா கோடை டைப் பண்ணிவிட்டு லாகின் கிளிக் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் பேஜில் உங்களுக்கு நிறையா டிபார்ட்மெண்ட் கொடுத்துருப்பாங்க, இதில் ஃபஸ்ட்டாக இருக்கக்கூடிய ரெவன்யூ டிபார்ட்மெண்ட் அப்படிங்கிற ஆப்ஷனை செலக்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் பேஜில் நம்மளோட இன்கம் சர்டிஃபிகேட் தான் அப்ளை பண்ணுறோம், அதனால் இன்கம் சர்டிஃபிகேட் அப்படிங்கிறத செலக்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு நெக்ஸ்ட் பேஜ் ஓப்பன் ஆகும். இதில் இந்த அப்ளிகேஷன் நம்ம ஃபில் பண்ணுறதுக்கு நமக்கு என்னென்ன விதமான டாக்குமெண்ட்ஸ் தேவை அப்படிங்கிற டீட்டெயில் கொடுத்துருப்பாங்க. இதற்கான ஃபீஸ் அமௌண்ட் 60 ரூபா வந்து நம்ம பே பண்ணுறதா இருக்கும், அதற்கான டீட்டெயில்ஸ் எல்லாமே கீழே கொடுத்துருப்பாங்க. நீங்கள் கன்டினியூ பண்ணுறதுக்கு ப்ரொசீட் அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்கும், அதை நீங்கள் செலக்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் பேஜில் நீங்கள் கேன் ரெஜிஸ்டர் பண்ணணும். எப்படி கேன் ரெஜிஸ்டர் பண்ணுறது அப்படிங்கிறது தெரியல அப்படின்னா அதற்கான வீடியோ நான் ஆல்ரெடி அப்லோட் பண்ணியிருக்கேன், அதற்கான வீடியோ லிங்க்கையும் நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், அந்த வீடியோ வாட்ச் பண்ணி கேன் எப்படி ரெஜிஸ்டர் பண்ணுறது அப்படிங்கிறத பார்த்துக்குங்க. ஸோ கேன் ரெஜிஸ்டர் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கான கேன் நம்பர் கொடுத்துருப்பாங்க. உங்களுடைய கேன் நம்பர் தெரியல அப்படின்னா பிரச்சனை இல்லை, கீழே உங்களுடைய மொபைல் நம்பர் நீங்கள் என்ட்ரு பண்ணிவிட்டு சர்ச் அப்படிங்கிறத கிளிக் பண்ணுங்கள். உங்களுக்கு நெக்ஸ்ட் உங்களுடைய கேன் டீட்டெயில்ஸ் வரும், கீழே உங்களுடைய கேன் டீட்டெயில்ஸ் வரும், அந்த கேன் டீட்டெயில்ஸ் செலக்ட் பண்ணுங்கள். டிஃபால்ட்டாக உங்களோட மொபைல் நம்பர் அங்கே வரும், ஜென்ரேட் ஓடிபி அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்கும், அந்த ஆப்ஷனை நீங்கள் செலக்ட் பண்ணுங்கள். உங்களுடைய மொபைல் நம்பருக்கு ஒரு ஓடிபி மெசேஜ் சென்ட் பண்ணுவாங்க, வந்திருக்கக்கூடிய ஓடிபி நம்பரை கீழே என்ட்ரி பண்ணிட்டு கன்ஃபார்ம் ஓடிபி அப்படிங்கிறத கிளிக் பண்ணுங்கள். உங்களுடைய கேன் டீட்டெயில்ஸில் ஏதாவது நீங்கள் சேஞ்சஸ் பண்ணணும்னு நினச்சிங்க அப்படின்னா எடிட் கேன் டீட்டெயில் அப்படிங்கிற ஆப்ஷன் கொடுத்து உங்களோட கேன் டீட்டெயில்ஸில் நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கலாம். இல்லை நீங்கள் கன்டினியூ பண்ணுறதுக்கு கீழே ப்ரொசீட்ங்கிற ஆப்ஷனை செலக்ட் பண்ணுங்கள். நம்மளோட டீட்டெயில்ஸ் எல்லாமே கேன்லேயே நம்ம ரெஜிஸ்டர் பண்ணிடுவோம், அதனால் எல்லா டீட்டெயில்ஸுமே வந்து டிஃபால்ட்டாக அதிலேயே செட் ஆகிருக்கும். இதில் நீங்கள் எந்த விதமான சேஞ்சஸும் பண்ண முடியாது. நீங்கள் புதுசாக கேன் ரெஜிஸ்டர் பண்ணும்போது என்ன டீட்டெயில் கொடுத்தீங்களோ அந்த டீட்டெயில் அப்படியே இதில் அப்படியே வந்துடும். இதில் நீங்கள் ஃபில் பண்ண வேண்டியது என்ன அப்படின்னா உங்களோட ஃபேமிலியில் எத்தனை பேர் இருக்கிறாங்க, ஸோ அவங்களுக்கு எவ்வளோ இன்கம் இருக்குது, யார் என்ன ரிலேஷன் அப்படிங்கிறத நான் ஃபில் பண்ணணும். நான் என்னோடய ஃபேமிலி மெம்பர்ஸ் 2 பேர் அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணுறேன், 2 பேர் வேலைக்கு போகிறோம் அப்படிங்கிறதுக்காக 2 பேர் மென்ஷன் பண்ணுறேன். ஸோ இதில் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா உங்களுடைய ஃபாதர் நேம் கொடுத்துக்குங்க. உங்களுடைய ஃபாதரோட பேரை வந்து தமிழில் அப்படியே நீங்கள் டைப் பண்ணிக்கோங்க. ஸோ இங்கிலீஷில் லெஃப்ட் சைடும் தமிழில் ரைட் சைடும் நீங்கள் டைப் பண்ணிக்கோங்க. கீழே அவங்களுக்கான ஏஜ் என்ன அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் அவங்களுடைய பாலினம் ஆனா பெண்ணா அப்படிங்கிறத நீங்கள் கொடுத்துக்குங்க. அவங்களோட ரிலேஷன்ஷிப் உங்களுக்கு என்ன ரிலேஷன் வருது அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணிக்கோங்க. நான் ஃபாதர் அப்படிங்கிறத கொடுத்துக்குறேன். நெக்ஸ்ட்டு அவங்களுடைய ப்ரொஃபஷனில் வந்து அவங்க என்ன வேலை செய்கிறாங்க அப்படின்னு கேட்டிருப்பாங்க. கவர்மெண்ட் ரிலேட்டடாக வேலை செய்கிறாங்க, இல்லை ப்ரைவேட்டு, இல்லை பப்ளிக், இந்த மாதிரி எந்த ரிலேட்டடில் அவங்க வேலை செய்கிறாங்களோ அதை நீங்கள் கரெக்டாக கொடுத்துக்குங்க. அவங்களுடைய சேலரி எதை பேஸ் பண்ணி வருது அப்படிங்கிறத, ஸோ அவங்களுக்கு சேலரியாக வருதா, இல்லை அவங்க வந்து விவசாயம் பண்ணுறாங்க, இல்லை பிஸ்னஸ் பண்ணுறாங்க, அதில் எது பேஸ் பண்ணி வருது அப்படிங்கிறத கொடுத்துங்க. மந்த்லி அவங்களுக்கான இன்கம் எவ்வளோ அப்படிங்கிறத நான் டிஃபால்ட்டாக கொடுத்துருக்கேன். ஸோ உங்களுக்கு எவ்வளோ இன்கமோ அதை நீங்கள் கொடுத்துங்க. கீழே பார்த்தீங்கன்னா ஆனுவல் இன்கம் அதுவே வந்திருக்கும். ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டேட்டா ஆட் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா ஸோ உங்களோட டீட்டெயில்ஸ் ஆட் ஆகிடுச்சு. உங்களோட ஃபேமிலி மெம்பர்ஸ் எத்தனை பேர்த்த நீங்கள் ஆட் பண்ணாலும் கடைசியில் மை செல்ஃப் உங்களுடைய இதை வந்து நீங்கள் ஆட் பண்ணியே ஆகணும். அதுக்கு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு எப்படி ஃபாதர் நேம் ஆட் பண்ணணும் அதே மாதிரி உங்களுடைய பேரை வந்து இங்கிலீஷில் கொடுத்துக்குங்க, உங்களுடைய பேர் தமிழில் ஃபில் பண்ணிக்கோங்க, உங்களுடைய ஏஜ் கொடுத்துக்குங்க, நெக்ஸ்ட்டு உங்களுடைய பாலினம் ஆனா பெண்ணா அப்படிங்கிறத நீங்கள் கொடுத்துக்குங்க. ஸோ கீழே உங்களோட ரிலேஷன்ஷிப் அப்படின்னு கேட்டிருப்பாங்க. இதில் கீழே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு செல்ஃப் அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்கும், அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. உங்களுடைய டீட்டெயில் ஃபில் பண்ணும்போது செல்ஃப் அப்படிங்கிறத கொடுத்துக்குங்க. ஸோ நீங்கள் ஏதாவது வேலை செய்கிறீங்க அப்படின்னா நீங்கள் அதை கொடுத்துக்கலாம். வேலை செய்யல, ஸ்டூடெண்ட்டாக இருக்கீங்க அப்படின்னா ஸ்டூடெண்ட் அப்படிங்கிறத கொடுத்துக்குங்க. கீழே உங்களுக்கான சேலரி இன்கம் வந்து ஃபில் பண்ண தேவை கிடையாது. ஸோ அது எல்லாமே வந்து உங்களுக்கு டிசபிள் ஆகிருக்கும். ஸோ நெக்ஸ்ட் நீங்கள் டேரெக்டாக வந்து கீழே ஆட் அப்படிங்கிறத செலக்ட் பண்ணுங்கள், உங்களோட டீட்டெயில்ஸ் ஆட் ஆயிரும். நெக்ஸ்ட்டு சப்மிட் அப்படிங்கிறத கிளிக் பண்ணுங்கள். ஸோ இப்போ நம்மளோட டீட்டெயில்ஸ் எல்லாமே ஃபில் பண்ணியாச்சு, நம்ம இதுக்கான ப்ரூஃப் தான் நம்ம அப்லோட் பண்ண வேண்டியது இருக்கும்.
நமக்கு இதில் தேவையான ப்ரூஃப் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அப்ளிகண்ட்டோட ஃபோட்டோ, யார் அப்ளை பண்ணுறாங்க அப்படிங்கிறதுக்கான அவங்களுடைய ஃபோட்டோ கொடுத்துக்குங்க. ஸோ நெக்ஸ்ட்டு அவங்களுடைய அட்ரஸ் ப்ரூஃப் கொடுக்கணும். ஸோ அடுத்தது அவங்களுடைய சேலரி சர்டிஃபிகேட் வந்து அவங்க ஃபாதர் வந்து வேலை செய்கிறாங்க இல்லை நீங்கள் வேலை செய்கிறீங்க அப்படின்னா உங்களுடைய சேலரி சர்டிஃபிகேட் வந்து கொடுக்கணும் அப்படிங்கிறது வந்து கட்டாயம் கிடையாது. கொடுக்கறதா இருந்தால் கொடுக்கலாம், இல்லை அப்படின்னா கொடுக்க தேவையில்ல. நெக்ஸ்ட்டு உங்களுடைய ஃபேமிலி ஸ்மார்ட் கார்டு, உங்களுடைய செல்ஃப் டிக்ளரேஷனு, கீழே செல்ஃப் டிக்ளரேஷன் அவங்களே கொடுத்துருப்பாங்க, அதை கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணிக்கோங்க. அந்த செல்ஃப் டிக்ளரேஷனை யார் அப்ளிகண்ட்டோ அவங்க வந்து அதில் சிக்னேச்சர் பண்ணி அதை திருப்பி அப்லோட் பண்ணாலே போதும். ஸோ இந்த செல்ஃப் டிக்ளரேஷன் நீங்கள் டவுன்லோட் பண்ணி உங்களோட சிக்னேச்சர் போட்டு நீங்கள் திருப்பி வந்து அப்லோட் பண்ணிக்கோங்க. இப்போ நம்மளுடைய டாக்குமெண்ட்ஸ் அப்லோட் பண்ணலாம். மேலே செலக்ட் அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்கும், அதை செலக்ட் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு நம்ம ஃபோட்டோ அப்லோட் பண்ணுறோம், அப்ளிகண்ட் ஃபோட்டோ அப்படின்னு கொடுத்துங்க, டாக்குமெண்ட் நம்பர் கொடுத்துங்க, நெக்ஸ்ட் ஆட் அப்படிங்கிறத செலக்ட் பண்ணுங்கள். ஸோ உங்களோட ஃபோட்டோவை நீங்கள் செலக்ட் பண்ணிட்டு கீழே அப்லோட் அப்படிங்கிறத கொடுங்க. நீங்கள் அப்லோட் பண்ணக்கூடிய ஃபைல் பார்த்தீங்கன்னா ஜேபிஜி பிஎன்ஜி ஃபார்மெட்டில் இருக்கணும், 200 KB சைஸ்க்குள்ளே தான் இருக்கணும். ஸோ டாக்குமெண்ட்டாக இருந்தால், இதே நீங்கள் ஃபோட்டோ அப்லோட் பண்ணுறதா இருந்தால் 50 KB சைஸ்க்குள்ளே தான் நீங்கள் அப்லோட் பண்ணணும். ஸோ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா உங்களோட தேவையான டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே கொடுத்துருப்பாங்க, அது எல்லாமே செலக்ட் பண்ணி நீங்கள் அப்லோட் பண்ணிக்கங்க. நெக்ஸ்ட் நான் வந்து எல்லா டாக்குமெண்ட்ஸும் நான் அப்லோட் பண்ணிக்கிறேன். ஸோ நான் ஒவ்வொரு டாக்குமெண்ட்டும் அப்லோட் பண்ணிட்டுருக்கிறேன். ஸோ அதே மாதிரி உங்களோட டாக்குமெண்ட்ஸ் ஒவ்வொன்றையும் வந்து நீங்கள் செப்பரேட்டாக அப்லோட் பண்ணுங்கள். இப்போ நான் ரேஷன் கார்டு அப்லோட் பண்ணுறேன். ஸோ நான் அப்லோட் பண்ணுற டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே பார்த்திங்கன்னா எக்ஸாம்பிளாக வந்து டாக்குமெண்ட்ஸ் தான் கொடுக்குறேன். உங்களோட ஒரிஜினல் டாக்குமெண்ட்டை நீங்கள் கரெக்டாக கொடுங்க, அப்போ தான் உங்களுக்கான சர்டிஃபிகேட் இஷ்யூ ஆகும். ஸோ நீங்கள் அப்லோட் பண்ணி முடித்ததுக்கு அப்புறமேட்டுக்கு கீழே மேக் பேமெண்ட் அப்படிங்கிற ஆப்ஷன் அப்போ தான் எனேபிள் ஆகும். நீங்கள் அப்லோட் பண்ணலை அப்படின்னா, ஏதாவது டாக்குமெண்ட் நீங்கள் கரெக்டாக அப்லோட் பண்ணலை அப்படின்னா உங்களுக்கு பேமெண்ட் ஆப்ஷன் எனேபிள் ஆகாது. ஸோ இப்போ நம்மளுடைய டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே நம்ம அப்லோட் பண்ணி முடிச்சுக்கலாம். நம்மளுடைய டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே அப்லோட் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் கீழே மேக் பேமெண்ட் அப்படிங்கிற ஆப்ஷன் எனேபிள் ஆகும், அந்த ஆப்ஷன் செலக்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு உங்களுடைய பேமெண்ட் பேஜுக்கு கொண்டுட்டு போகும். இதில் உங்களுக்கான பேமெண்ட் பார்த்திங்கன்னா எவ்வளோ அமௌண்ட்டு அப்படிங்கிற டீட்டெயில் முன்னாடியே கொடுத்துருப்பாங்க. ஸோ அந்த அமௌண்ட்டை நீங்கள் ஆன்லைன்லேயே பே பண்ணிக்கலாம். ஸோ கீழே உங்களுக்கு டெர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் கொடுத்துருப்பாங்க, அந்த டெர்ம்ஸ் அண்ட் கண்டிஷனை நீங்கள் அக்செப்ட் பண்ணிக்கோங்க. ஸோ அதை நீங்கள் செலக்ட் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கான ஃபீஸ் பேமெண்ட் பார்த்திங்கன்னா 60 ரூபா கொடுத்துருப்பாங்க. கீழே மேக் பேமெண்ட் அப்படிங்கிற ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க, அதை செலக்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு பேமெண்ட்டுக்கான பேஜ் ஓப்பன் ஆகும். இந்த பேமெண்ட்டில் நீங்கள் டெபிட் கார்டு, கிரெடிட் கார்டு, நெட் பேங்கிங் இதில் எதை வச்சு கூட நீங்கள் பேமெண்ட் பண்ணிக்கலாம். ஸோ நீங்கள் ஒன்ஸ் நீங்கள் பேமெண்ட் பண்ணி முடிச்சதுக்கப்புறமேட்டுக்கு உங்களுக்கான சர்டிஃபிகேட்ஸ் வந்து இதே வெப்சைட்டில் உங்களுக்கு திருப்பி கிடைக்கும். இந்த சர்டிஃபிகேட்ஸ் உங்களுக்கு ரெடி ஆயிடுச்சு அப்படின்னா உங்களோட மொபைல் நம்பருக்கு இல்லைனா உங்களோட மெயிலுக்கு நோட்டிஃபிகேஷன் கொடுப்பாங்க. அதுக்கப்புறமேட்டுக்கு நீங்கள் இந்த வெப்சைட் நீங்கள் ஓப்பன் பண்ணி லாகின் பண்ணி உங்களோட சர்டிஃபிகேட்ஸை நீங்கள் இதிலேயே நீங்கள் டவுன்லோட் பண்ணி எடுத்து உங்களுடைய சர்டிஃபிகேட்ஸை நீங்களே ஆன்லைன் மூலமா அப்ளை பண்ணி நீங்களே வாங்கிக்கலாம். ஸோ இந்த எளிமையான முறையில் உங்களோட சர்டிஃபிகேட்ஸை நீங்களே வாங்கிக்கலாம். உங்களுடைய நண்பர்கள் யாராவது வாங்கணுச்சா அவங்களுக்கும் நீங்கள் வாங்கி கொடுக்கலாம். இந்த வீடியோ உங்கள் நண்பர்களோட ஷேர் பண்ணுங்கள்.